டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் தமிழ் மாணவர்கள் மீது ஆர்எஸ்எஸின் மாணவர் பிரிவான ஏபிவிபி வந்து தாக்குதல் நடத்தியதாக வந்து வெளியான தகவல் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. இப்போ தீபாவளிக்கு வீட்டில் பட்டாசு வாங்கி வச்சுருக்காங்க, பலவிதமான பட்டாசுகள் இன்னும் வெடிக்கிறதுக்கு அவர்கள் வைக்கிறதுக்கு காத்திருக்காங்க. அதில் ஒரு புஷ்வானம் தான் இப்போ இந்த டைஃபியா இருக்கட்டும் எஸ்எஃப்ஐயா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்னு ஒரு பிரிவுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்யோ இந்து முன்னணியோ வந்துட்டு பாஜகவோட ஒரு கிளை பிரிவு தான் அப்படிங்கறது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லை, அது நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன, ஆர்எஸ்எஸோட பிரிவு குழந்தைகள் தான் இதெல்லாம். ஒருத்தர் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம், ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை வேணும். ஆனால் இவர்கள் வைத்திருக்க இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு மட்டும் இல்லாமல் எதிராளிகளை அடித்து காலி பண்ணுறது. 2014 அப்புறம் தான் இது மாதிரியான வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அவன் இருக்கிறதே அங்கே வந்து அந்த அதிகாரத்தை கைப்பற்றி அந்த ரவுடியை அதை போய் கைப்பற்றி வச்சிட்டானா, நீங்கள் கட்சியிலையும் போய் சொல்ல முடியாது. சொன்னீங்கனாலும் இவன் தான் இருப்பான், ரவுடியா தலைவனாகவும் வந்தா இருப்பான். அப்படி இருக்கு, அப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கலேன். அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? அப்போ வந்து அடிக்கிறான் கத்துறான்னா அவருடைய நோக்கமே அதுதானே. இந்த சம்பவம் வந்து கண்டிக்கத்தக்கது. யார் இந்த ஏபிவிபி சும்மா பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் இவர் படத்தையும் சிவாஜி படத்தையும் இவர்கள் வந்து சிவாஜி படத்தை வந்து வச்சுட்டோன்னு சொல்லி சண்டை போடுறானே, அந்த மாநிலத்தை சேர்ந்த கட்சியவே நாசப்படுத்தி அவனை ரெண்டாக உடைச்சி காசு கொடுத்து. நீங்கள் வந்து ரொம்ப நாள்லாம் வந்து போயிட முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது, சரியா? அந்த முடிவு இந்த 2014 வருவதற்கான வாய்ப்புகள் நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கு. உடனடி அரசியல் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு பத்திரிகையாளர் உமாபதி இருக்காங்க, அவங்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் தமிழ் மாணவர்கள் மீது ஆர்எஸ்எஸின் மாணவர் பிரிவான ஏபிவிபி வந்து தாக்குதல் நடத்தியதாக வந்து வெளியான தகவல் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்ன, இப்போ ஜேஎன்யூவில் நடந்த ஒரு தகராறாக மட்டும் இதை பார்க்க முடியாது. இது வந்து ஒரு இது எப்படின்னா, இது ஒரு சின்ன அவுட்புட் மாதிரி தான், புரியுதா? இப்போ தீபாவளிக்கு வீட்டில் பட்டாசு வாங்கி வச்சுருக்காங்கன்னு வைங்க, பலவிதமான பட்டாசுகள் இருக்குது இன்னும் வெடிக்கிறதுக்கு அவர்கள் வைக்கிறதுக்கு காத்திருக்காங்க. அதில் ஒரு புஷ்வானம் தான் இப்போ இந்த நிகழ்வாக நம்ம பார்க்கணும். இன்னும் நிறைய பெரிய பெரிய யானை வெடி, புலி வெடி, சரஸ்வதி வெடி, லட்சுமி வெடிலாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ இன்னைக்கு வரும் காலத்தில் இது மாதிரி நிறைய வன்முறைகள் வரும்னு சொல்கிறேன். வன்முறைகள், அதாவது வன்முறைகள்ன்றதை விட தாண்டி என்னென்னா, இப்போ ரெண்டு, இப்போ இந்தியாவில் வந்து ரெண்டு கட்சி தான் வந்து ஒவ்வொரு பிரிவுகளாக முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய கட்சிகள். ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, அது வந்து சர்வதேச அளவுலேயும் சரி இந்தியாவிலையும் சரி என்ன என்ன எந்த மாதிரியான ஒரு அமைப்பை வச்சுருப்போம்னா எஸ்எஃப்ஐன்னு ஒரு அமைப்பு இருக்கும், சரியா? அதே மாதிரி நீங்கள் ஆட்டோ தொழிலாளர் எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பிரிவு இருக்கும், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு அவர்களுக்கு என்ன தேவைகளை அதை ஃபில்அப் பண்ண. அதே மாதிரி மாணவர்களுக்கு இருக்கா, அதே மாதிரி இளைஞருக்கு டைஃபின்னு ஒன்று இருக்கும், டெமோக்ராட்டிக் யங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, வந்து இளைஞர்களுக்கான பிரச்சனையை டீல் பண்ணுறது, அவர்கள்ட்ட தங்களுடைய கருத்தியலை கொண்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு எல்லா இடங்களிலும் அந்த கட்டமைப்பு இருக்கும். அது போய் கடைசி தொழிலாளி வரைக்கும், விவசாயிக்கு ஒரு சங்கம் இருக்கும், அதே மாதிரி இது பேருந்து தொழிலாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கான சங்கம் இருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா தொழிலாளர்கள் அமைப்புக்குள்ளே வந்துடும். அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து இவர்கள் அப்படி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. யார்? பாஜக. வேறு எந்த கட்சிக்கும் இப்போ காங்கிரஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஆனால் அது செயல்படாது. அது வந்து சும்மா பேருக்கு வச்சுருப்பாங்க, சும்மா அதில் ஒரு இது இருக்கும், அது இருக்கும், சும்மா அப்படி தான் இருக்குமே தவிர, அதை வந்து திட்டமிட்டு அதை வந்து தங்களுடைய அரசியல் சார்ந்த முன்னெடுப்புக்கு கொண்டு போக மாட்டாங்க, ரைட்டா? ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் இதை பண்ணாங்க இல்லையா, அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களுக்குள்ள குறைகளை, அது சரியாதோ இல்லையோ, அவர்களை கூப்பிட்டு பேசுவாங்க, அதை பற்றி ஒரு தெருமுனை பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஒரு இது பண்ணுவாங்க. இப்படி இந்த கட்சி இப்படியா என்ன, இவர்கள் வந்து என்னென்னா அதே ஸ்டைல் அடாப்ட் பண்ணி, ரைட்டா? பஜ்ரங் தல்னு ஒரு அமைப்பு இருக்கும், இந்து முன்னணின்னு ஒன்று இருக்கும், ஆர்எஸ்எஸ்னு ஒன்று இருக்கும், பாஜகன்னு ஒன்று இருக்கும். பாஜக வந்து அரசியல் சார்ந்த அதிகாரத்துக்கு வரக்கூடிய அமைப்பு.
ஆர்எஸ்எஸ் அப்படின்றது ராஷ்ட்ரிய சேவா சங்கம் இல்லையா, இது வந்து என்னென்னா இது ஒரு அதாவது என்ன இதுதான் இந்த யார் யாரை எப்போ எங்கெங்கே கொண்டு உட்கார வைக்கணும்னு டிசைன் பண்ணும். ஆனால் இப்போ பார்க்கும்போது இந்த டைஃபியாக இருக்கட்டும் எஸ்எஃப்ஐயாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்னு ஒரு பிரிவுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்யோ இந்து முன்னணியோ வந்துட்டு பாஜகவோட ஒரு கிளை பிரிவு தான் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லை, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன, ஆர்எஸ்எஸோட பிரிவு குழந்தைகள் தான் இதெல்லாம். ஓகே, நீங்கள் மகன் அப்பனா ஆக்குனீங்கன்னா யாருக்கு புரியும், நீ பாஜகவுடைய குழந்தைகள் இது கிடையாது, ஆர்எஸ்எஸோட குழந்தைகள் தான் இதெல்லாம். மூத்த குழந்தை வந்து பாஜக, இரண்டாவது குழந்தை வந்து பஜ்ரங் தல், சின்ன குழந்தை ஏபிவிபி, புரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்எஸ்எஸ்ஸோடைய குழந்தைகள் தான் இதெல்லாம். நீங்கள் என்ன சொன்னீங்க, பாஜகவோட சேர்ந்தது இதுன்னீங்கன்னா யாருக்கும் புரியாமல் போயிடும். சரியா, இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கருத்தியல் தாண்டி இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, 2014 இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம், ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. சரியா, நான் வந்து கம்யூனிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணி சொல்கிறக்காக சொல்ல, ஒரு அமைப்பு புரியணுன்றதுக்காக, யார் யார் இந்த மாதிரி கட்டமைப்பில் இயங்குறாங்கன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இவர்கள் வந்து இவருடைய கருத்தியலை பரப்புறதுக்காகவும் அவருடைய கருத்தை சொல்வதற்காகவும் மாணவர்களிடையே சொல்கிறதுக்காகவும் தொழிலாளர்களிடையே சொல்வதற்காகவும் அவர்களுக்கான நலன்களுக்காகவும் இருக்கும். ஆனால் இவர்கள் வைத்திருக்க இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு மட்டும் இல்லாமல் எதிராளிகளை அடித்து காலி பண்ணுறது. இப்போ ஏபிவிபியில் இந்த ஜேஎன்யூவில் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அது சிவாஜி படத்தை வச்சுருக்கான், எம்ஜிஆர் படத்தை, நம்ம இந்த சிவாஜி கிடையாது, அந்த சத்ரபதி சிவாஜின்னு வச்சுக்கலேன். இப்போ இது என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா, யார் யாரெல்லாம் இவர்களுடைய இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை எங்கெங்கெல்லாம் செக் வைக்கணும் அப்படின்னு இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து ஓடினீங்கன்னா அங்கேயும் இவங்க ஆளாக இருப்பான், அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினீங்கன்னா அங்கேயும் ஆளாக இருப்பான், ஆர்மிக்குள்ள இப்படி இப்படி இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் வந்து டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இருக்கா? இப்போ நீங்கள் வந்து ஜேஎன்யூவில் அடி வாங்கினீங்கன்னா எங்கே போவீங்க? டெல்லி போலீஸ்னா அப்போ டெல்லி போலீஸ் உங்களை என்ன பண்ணும், எந்த நடவடிக்கை எடுக்காது. இதுதான் இந்த அதிகார மையங்களை பூரா கைப்பற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த எலி இருக்குல்ல, இந்திய மக்கள் எப்படி ஆயிடுவான்னா, கூண்டுக்குள் சிக்கிய எலி ஆயிடுவான். இப்போ ஒரு எலி போகுது, தெரியாதனமா போய் ஒரு பொறி வச்சுருக்கீங்க, போய் உள்ளே மாட்டுச்சுன்னா அது எப்படி அலையும் பாருங்க. இங்கே ஓடும் அந்த இரும்புக்குள்ளே அந்த ஓட்டக்குள்ளே வரம்பு பார்க்கும், இது பார்க்கும், எல்லாமே அடைபட்டுரும், அதால் வெளியே வர முடியாது. அப்படி ஒரு நிலைமை தான் இப்போ இந்திய மக்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஜேஎன்யூ மட்டும் கிடையாது, இந்திய மக்களுடைய நிலைமையே வந்து எப்படி இருக்குன்னா, விவரம் தெரியும், அதாவது ஒன்றுமே விவரம் தெரியாதவங்க ஏதோ சாப்பிட்டு வாழ்கிறவனுக்கு அப்படியே போயிட்டுருக்கான். அவனுக்கும் அவன் அதுக்கு மேலே வளரவும் முடியாது. அவன் கொஞ்சம் விவரமானான்னா இவன் எங்கேயும் எந்த பக்கம் மோதினாலும் செவ்வறு இருக்குது. அந்த சிவர்கள் வந்து கட்டமைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது யாருக்குமே அது தெரியல, இந்த பக்கம் சவுர் கட்டுறான், அந்த பக்கம் சவுர் கட்டுறாப்ப, நமக்கு சேர் டேபிள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கும் போது பின்னாடியும் சவுர் கட்டினான். ஓகே, இப்போ கட்டும்போது நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாமல் அதிலிருந்து நீங்கள் அலறீங்க. இப்போ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கட்டும், ஆனால் 2014 முன்னாடி நீண்ட காலமாகவே ஜேஎன்யூ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கருத்தியல் கோட்பாடுகளும் கருத்து மோதல்களும் இருந்துட்டு தான் இருக்குது. அது எப்போவுமே ஜேஎன்யூட பாரம்பரியமாக கூட அதை பார்க்கலாம். ஆனால் 2014 அப்புறம் தான் இது மாதிரியான வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. உதாரணமாக சி போராட்டத்துலேயுமே கூட வன்முறை நிகழ்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வன்முறை வந்து மாணவர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா கண்டிப்பாக பார்க்கப்படாது. இது ஏன் இந்த வன்முறையை திடீர்னு அதிகமாக கையில் எடுக்கும்? நீங்கள் வந்து எப்படின்னா, வன்முறை அது ஏன் கையில் எடுக்கிறாங்க அப்படின்றதே வந்து நம்ம கேட்குறதே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னு கேட்டால், இப்போ வந்து ஒரு ரவுடி இருக்கான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகி பெருசாக வந்துடான் அந்த ஏரியாவில். அவன் என்னை கத்தி வச்சு குத்திட்டான், மண்டையை உடச்சிட்டான்னு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவன்கிட்ட போய் எப்படி பேசணும், அந்த ரவுடிகிட்ட எப்படி அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? அவன் வந்து இப்போ ஒரு 10 அடியாளை வச்சுட்டு பயங்கரமாக இருக்கான், சினிமாவில் வர ரவுடி மாதிரி இருக்கான். நீங்கள் சராசரி மனிதன், நீங்கள் வந்து அவன்கிட்ட போய் அண்ணா என்னென்ன இப்படி பண்ணுறீங்க, தண்ணி வரலன்னு கேட்டால் நீ போட்டு அடிக்கிறீங்களேண்ணே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவன் வந்து திருந்துவான், ஐயோ இல்லை சாரி தம்பி, அவன் தெரியாமல் அடிச்சிட்டேன்னு சொல்லுவான். அவன் இருக்கிறதே அங்கே வந்து அந்த அதிகாரத்தை கைப்பற்றி அந்த ஒரு வட்ட செயலாளர் மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அந்த ரவுடியாக அதை போய் கைப்பற்றி வச்சிட்டானா, நீங்கள் கட்சியிலையும் போய் சொல்ல முடியாது. சொன்னீங்கனாலும் இவன் தான் இருப்பான், ரவுடியா தலைவனாகவும் இவன் தான் இருப்பான். அப்படி இருக்கு, அப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் சொல்வீங்க? அப்போ வந்து அடிக்கிறான் கத்துறான்னா அவருடைய நோக்கமே அதுதானே. ஓகே, ஏதோ அவர் அப்பாவி வந்து உங்களை திடீர்னு தாக்கிட்டான்னா நீங்கள் பதட்டப்படலாம், சார் நேற்று வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தான், திடீர்னு சிவாஜி படம் இது பண்ணோன்னே ரொம்ப ஃப்ரெண்டு சார் எனக்கு, இந்த சிவாஜி படத்தை ஓரத்தில் வச்சுட்டோம், இந்த பெரியார் படத்தை வச்சுட்டோன்னு வந்து அடிச்சிட்டான் சார்னா, சரி அவன் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டான்,
ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டான், இல்லை ஒரு தண்ணியை போட்டு வந்து செஞ்சிட்டான்னு கூட சொல்லலாம். ஆனால் இது வந்து திட்டமிட்டது தான். நீங்கள் வந்து வேறு கருத்தியலோ வேறு கொள்கைகளோ உள்ளே வரவே கூடாது. இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், இவங்களை எப்படி லாக் பண்ணலாம். இப்போ ஜேஎன்யூவை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கடந்த காலத்தில் பல தகராறுகள் நடந்திருக்கு, அடிதடிகள் நடந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் நடந்திருக்கு. ஏன்னா ஆனால் வந்து இப்போ நடந்தது வந்து அப்போ வந்து என்னென்னா இவனும் அடிப்பான் அவனும் அடிப்பான் அப்படின்ற மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா இவன் மட்டும்தான் அடிப்பான், இவன் அடி தான் வாங்கணுன்ற மாதிரியான நிலை இருக்குது. ஏன்னா அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் நீங்கள் வந்து ரெண்டு சண்டை நடந்ததுன்னா ரெண்டு பேருக்கும் எஃப்ஐஆர் போடுவான், ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவான், ஒரு இன்னொரு ஸ்கூட்டர் நடக்கும், அதெல்லாம் சரி பண்ணி விடுவாங்க. இதில் சமாதானத்துக்கே இடம் கிடையாது, ஒன்லி அடி தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஐடியாலஜி இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அப்போ என்ன தான் பண்ணுறாங்க? எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாடத்தை படிச்சுட்டு வெளில வர வேண்டியதான். பாடம் படிக்கிறதுக்கான முதல்ல சூழல் ஏற்படுமா? அங்கே ஒரு ஒரு கருத்தியலே நம்ம அடிப்பா. நீங்கள் அந்த சினிமாலாம் பார்ப்பீங்களே, அந்த மாதிரி கையை கட்டிட்டு இப்போ போகிற வரப்ப தலையில் தட்டுவான் அடிப்பான் அப்படியே நீங்கள் போயிட்டு அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எந்த எதிர்ப்புமே காட்டலை, எந்த போராட்டங்களும் முன்னெடுக்கலை. இல்லை இப்போ திடீர்னு இப்போ உங்களுக்கு அடி வாங்கும் போது இருக்குன்னா நீங்கள் அதுக்கான எதிர் முன்னெடுப்புகள் எடுக்கணும்ல. நான் வந்து சொல்றது தாக்குதல் நடத்துறது சொல்ல, இவன் வந்து இப்படி பிளான் பண்றான்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. அன்னைக்கு அசால்ட்டா விட்டீங்கல்ல, இப்படி பிளான் பண்ணி இப்படி வந்தானா இப்படி வருவான்றது உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அசால்ட்டா எடுத்துட்டீங்க, அதுக்கான முன்னெடுப்புலாம் எடுக்கல, இன்னைக்கு ஐயோ அம்மான்னு கத்துறீங்க. அப்ப அதுக்கான என்ன முன்னெடுப்பு எடுக்கணும்னு எடுங்க. அரசியல் மாற்றங்களுக்கான நினைச்சாலுமே அவங்களுக்கான வழி இல்லை இல்லை. நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னது போல பல்கலைக்கழக நிர்வாகமாக இருக்கட்டும் இல்லை போலீஸாக இருக்கட்டும், யாருமே அவங்களுக்கு எதிராக எல்லாருமே நிற்கும்போது மாணவர்களால் என்ன பண்ணிடுவோம்? அப்போ வந்து நீங்கள் வந்து ஐயோ என்ன பண்ணணும்னிங்கன்னா உங்களுக்கு தோல்வி தான் வரும். அதை வெற்றி கொள்வது எப்படி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க. என்ன பண்ணால் அப்போ வெற்றி கிடைக்கும்? அது வந்து நம்ம வந்து அட்வைசர் கிடையாது இல்லை உங்களுக்கு, நமக்கு அட்வைசர் கிடையாது. நமக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர்லாம் கிடையாது. இது நடக்குது, இவன் வருவான், இவன் வந்து இதுக்காக தான் பிளான் பண்ணுறான்ற ஆரம்ப கட்டம் இருக்குல்ல, அப்போயே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஒரு பெருசாக எடுக்கலை. அப்போ இதற்கு என்னென்னா வாக்கு அரசியல் தான் ஒரு விஷயமாக நம்ம கொண்டு வர முடியும். வன்முறைக்கு வன்முறைன்றது வந்து அது அப்போ வந்து நீங்கள் வன்முறைக்கு வன்முறையிலையும் நீங்கள் ஒரு சரியான பேக்கப் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா மேலும் மேலும் நீங்கள் அடி தான் வாங்கணும். பேக்கப்னா என்ன மாதிரி பேக்கப்னா அரசியல் பேக்கப்பு, அரசியல் பேக்கப் இருக்கணும், அது ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும். இதை எப்படி சந்திக்கணும், அவர்களை எப்படி வந்து நம்ம முன்னெடுத்து போய் அதில் விஷயத்தில் வெற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்கான திட்டங்களை போடணும். போட்டு அவர்கள்ட்ட வந்து கருத்தியல் ரீதியாக எந்த விதமாகவும் நீ எல்லா விதமாகவும் மோத தயாராக இருக்கணும். ஆனால் இப்போ வன்முறைக்கு வன்முறை அப்படின்னு பார்க்கும்போது அப்படி நடந்தா அப்படின்னா, இல்லை அது நடந்திருக்கு கடந்த காலங்களில். நீங்கள் வந்து கருத்தியல் நீங்கள் வந்து இதே அது வந்து வேறு வேறு மோதல்கள்லாம் நிறையா நடந்திருக்கு, நிறையா நடந்திருக்கு, அடிதடிகள் நடந்திருக்கு, கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு நைட்டோட நைட்டாக புகுந்து அடிச்சிருக்கான், போலீஸ் புகுந்து அடிச்சிருக்கான், இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் வந்து இந்த சம்பவம் வந்து கண்டிக்கத்தக்கது. யார் இந்த ஏபிவிபி சும்மா பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் இவர் படத்தையும் சிவாஜி படத்தையும் இவர்கள் வந்து சிவாஜி படத்தை வந்து வச்சுட்டோன்னு சொல்லி சண்டை போடுறான, அந்த மாநிலத்தை சேர்ந்த கட்சியவே நாசப்படுத்தி அவனை ரெண்டாக உடைச்சி காசு கொடுத்து இன்றைக்கி வந்து பால் தாக்கரேயோடைய கட்சியுடைய சின்னத்தை அவரை உருவாக்குன அந்த கட்சி, அவர்கள் இந்துத்வா இயக்கம் தான் சொல்லப்பட்டது, அவர்களுடைய கட்சி சின்னத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவர்களை வந்து நடத்துகிறோம். இதுவும் அதிகாரம் தானே, இதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் வந்து இந்த தவறான ஆட்களோடய நீங்கள் பழக்கம் வச்சது தானே, அப்படி வைக்காமல் இருந்து இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வரலைனாலும் அடுத்த முறை வந்திருக்கலாம்ல. அதுக்கு இப்படி இந்த கட்சி 30 வருஷமாக நீங்கள் வளர்த்தெடுத்தீங்க, வந்தீங்க மேலே மேலே வந்துகிட்டே இருந்தீங்க, யாரோட நீங்கள் கூட்டணி வச்சிங்களோ அதோட உங்கள் கட்சியும் போச்சு, ஆட்டையை போட்டு போயிட்டாங்களே இன்றைக்கி. ஸோ அப்போ அப்படி பண்ணுறவருங்க வந்து அந்த கட்சிக்கு சாதகமாகவும் அந்த அதாவது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தானே சிவாஜி, அவருடைய அவர் தான் பிராண்டு மாதிரி அவங்களுக்கு. வீர சிவாஜி தான் வந்து மும்பையில் இருக்க சாரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனாவுக்கு ஒரு பிராண்டு, சரியா? நீங்கள் அதையே பிடிங்கிட்டு அவனையே துரத்தி விட்டுட்டு இங்கே வந்து சிவாஜி படத்துக்கு போட்டு அடிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன, அதாவது எதையாவது ஒன்று வேணுங்க காரணம், அந்த காரணத்தை வச்சு இவங்க எதை வேணாலும் செய்வாங்க. அதுவும் இது ஆர்கனைஸ்டு ஒரு க்ரைம்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து எல்லாம் திட்டமிட்ட விஷயங்கள். இந்த திட்டமிட்ட விஷயங்களை எப்படி முறியடிக்க, நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறதுனாலையோ சும்மா ஏதோ இப்போ இது பண்ணுற கம்ப்ளைண்ட் கொடுக்குறனால ஒன்றும் ஆகாது, அடி வாங்கினது தான் மிச்சம் நீங்கள். ஏன்னா போலீஸும் நடவடிக்கை எடுக்காது, ஏன்னா இப்போ டெல்லி போலீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது அப்படின்றது தெரியும். அதை எப்படி முன்னெடுக்கணும் அரசியல் ரீதியாக அப்படின்றத நீங்கள் தான் நீ முடிவெடுக்கணும்.
இப்போது ஜேஎன்யூ பொறுத்த வரைக்கும் இடது வலது அரசியலுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இப்போ நடந்த சம்பவம் வந்து தமிழர் மாணவர்களை குறி வச்சு நடத்தப்பட்ட சம்பவமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெரியார் ஃபோட்டோவெல்லாம் அடித்து உடச்சிருக்காங்க. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த பிரச்சனையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் அப்போ குறிவைக்கப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது. இல்லை, தமிழர்கள் குறிவைக்கப்படுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்கன்னா இவங்களுடைய இங்கே உள்ள பிளான்ஸ் கெட்டு போயிடும். புரியுதா? இவர்களுக்கு வந்து என்ன கோபமாக இருக்கும்னா, பெரியார் அண்ணா படத்தை பார்த்தாலே அதாவது ஒரு பயங்கரமான ஒரு இது வரும், உடம்பெல்லாம் எரியும், நடுங்கும். அப்படி இருக்கும்போது அவன் தமிழக கூட யாராவது மலையாளி நின்றுருந்தானே அவனையும் போட்டு அடிச்சுக்குவான், ஏண்டா பெரியார் பக்கத்தில் படத்தில் பக்கத்தில் நின்னான். இவங்களுடைய நோக்கம் வந்து இது இல்லை. ஏன்னா இந்த வருங்காலத்தில் வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் டெல்லியில் ரெண்டு தமிழனை குறிவைச்சு தமிழர்கள்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதும் உங்களுக்கு போயிடும். அந்த 1.5% நோட்டாக்கு மேலே இருக்க வாக்குகள் இருக்குல்ல, அதுவும் சரிஞ்சு நோட்டாக்கில் போயிடும். ஸோ அதனால் அந்த ஆங்கிளில் இப்போதைக்கு போக மாட்டாங்க வர எலெக்ஷன் வரைக்கும். அதுக்கப்புறம் எப்படி நடக்கும்னு நம்ம இவர்கள் தமிழர் பாசம்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் எப்படி போவான்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அந்த ஆங்கிளில் எடுக்க மாட்டான். இப்போ அவனுக்கு வந்து என்னென்னா, அந்த பெரியார்ன்ற ஒரு பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்தில்லைன்ற மாதிரி உடம்பெல்லாம் நடுங்கும். நடுங்கும் போது அவனால் தாங்க முடியாது, தாங்க முடியாது, அண்ணா படத்தை பார்த்து தாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவனா, விழுந்து பாய்வான். அங்கே யார் நின்னாலும் அவனை போட்டு அடிப்பான். அவன் ஆளை ஏபிவிபி காரனே போய் அந்த பக்கமாக நின்று சும்மா நின்று தண்ணி இன்னி குடிச்சு தான் அவனுக்கு கட்டி கொடுக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் அவன் கிடையாது, அந்த படம். படத்தை பார்த்தவொடனே அவங்களுக்கு அந்த நடுக்கம் வரும். ஸோ அதுதான் இவன் நேற்று நடந்ததாக நினைக்கலாம். ஜேஎன்யூ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இடது வலது அரசியல்னு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்கோம்ல, இனி வரும் காலத்தில் வந்து அங்கே வெறும் வலது அரசியல் மட்டும்தான் இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுமா, இல்லை பழைய மாதிரியான அந்த ஆரோக்கியமான ரெண்டு பக்கமான அரசியல்? இப்போ அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎன்யூ மட்டும் காரணம் கிடையாது, நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். இப்போ நீ ஒருத்தன் வந்து ஒரு பெருசாக ஒரு ரவுடிசம் பண்ணுறான் காலேஜில் அப்படின்னா, அவர் பணக்கார மகனாகவும் இருக்கணும், நாலு பேருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற ஆளாகவும் இருக்கணும், அதுக்கு அவன்கிட்ட காசு இருக்கணும். ரெண்டாவது அரசியலுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அங்கேயும் போலீஸ்லேருந்து அந்த பையன் அப்படிலாம் வேணான்னு கேஸ் போடாமல் இருக்கணும். அரசியலுக்குள்ளே போனீங்கனாலும் நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கணும். இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு போனால் மட்டும்தான் ஒருத்தனை ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான எல்லா செட்டப்பும் அவங்க கையில் இருக்குது. இப்போது டெல்லி போலீஸ் அவங்க கையில் இருக்கா, மத்திய அரசு அவங்க கையில் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர் அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கா. இப்போ நீங்கள் போய் போலீஸில் சொன்னாலும் கேட்க மாட்டானா, நீங்கள் போய் அரசியலில் சொன்னாலும் கேட்க மாட்டானா, இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் இவனை போட்டு அடிக்கிறான். அப்போ இந்த இதை உடைக்கணும்னா இவனை மட்டும் அடித்து பிரயோஜனம் இல்லை. நீ பதிலுக்கு காட்டு மேலே அடித்தா நம்ம சண்டை போட்டுறதுனால மட்டும் இதுக்கு தீர்வாகாது. நீ அவன் ரெண்டு பேர் வந்து அடித்தான், நாலு பேர் அடித்தானா, இவன் மண்டை நாலு பேர் மண்டை உடஞ்சி போயிடும், அவன் ரெண்டு பேர் அடிக்கிறான்னு வச்சுங்க. ஆனால் இந்த செட்டப்பே மாற்றணும். ஒட்டு மொத்தமாக நீங்கள் இதுக்கு எங்கெங்கே காரண காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறத உங்களை தடுக்கிறேன்றக்காக ஒரு பல்பை மட்டும் பிடிக்கிட்டு போயிட்டேன்னா ரெண்டு பல்பை திருப்பி வச்சு நீங்கள் எடுத்துருவீங்க. மெயின் சுவிட்சே ஆஃப் பண்ணி விட்டேன்னா நீங்கள் எடுக்கவே முடியாது, இங்கே வரவே வேண்டாம். ரைட்டா? இங்கே வந்து ஒரு பல்பை பிடிங்கிட்டு ஒரு கேமரா சிம்கா இதை காடை பிடிங்கிட்டு போனால் மட்டும் இன்னொரு கேமரா வச்சு எடுத்துருவீங்க, அதை விட்டு இந்த லைட்டை வச்சு எடுப்பீங்க. ஸோ வந்து நான் உள்ளேயே வர வேணாம், வெளியே மெயின் சுவிட்சை இங்கே இருக்கோ ஆஃப் பண்ணி விட்டுறதோ, இல்லைன்னா அந்த ரோட்டோட டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல அதை ஆஃப் பண்ணிக்கிட்டனாலும் தெருவுக்கே கரண்ட் வராது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இதை ஒட்டு மொத்தமாக வந்து நீங்கள் களைய முடியும். நீங்கள் ஒரு ஒரு ஆட்சி வேறு ஒரு ஆட்சி நடக்கும்போது என்னென்னா, அவருக்கு எதிர்கருத்தியலில் உள்ளவனா எல்லா இதுலேயும் வலுவாக இருக்கிறவன் அடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். ரைட்டா? அதை நீங்கள் மாற்றணும். அதை மாற்ற வேண்டிய ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் இது பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் கருத்தியல்னால் யாரோட கருத்து, இந்திய ஜனநாயகத்தில் யாரோட கருத்தாக வேணாலும் இருக்கலாம், அவர்கள் அதை சொல்வதற்கு அனுமதிக்கிறது தான் ஜனநாயகம். ஸோ அது எந்த கட்சி வேணாலும் ஆட்சியில் இருக்கட்டும், இந்த பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், அதை அனுமதிக்காமல் அவர்களை வந்து அராஜகமாக வந்து நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா அது என்றைக்காவது மிகப்பெரிய பாதிப்பு. இது நீங்கள் உலக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? ஜனநாயக ரீதியில் மோதின தலைவர்லாம் உயிரோடு நல்லா இருந்திருப்பான், கடைசியில் தோற்கடிக்கப்பட்டு போயிருப்பான். ஆனால் அராஜகம் பண்ணவன்னா பார்த்தீங்க அப்படின்னா அதே அராஜகத்தை இன்னொருத்தர் கையில் எடுப்பாங்க, எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனையாக மாறிடும். ஹிட்லருக்கு அதான் நடந்துச்சு. நீ எல்லாம் போனோன்னா ஹிட்லர் கடைசியில் எப்படி செத்தார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ராஜபக்சே நம்ம பக்கத்து நாடு அசைக்க முடியாத சக்தி, அவர்கள் குடும்பத்தை வந்து யாருமே அசைய முடியாது. ஒரு நாள் அந்த மக்களே துரத்தி துரத்தி ஊரை விட்டு ஓட முடியாமல் நாடை விட்டு ஓட முடியாமல் இராணுவ கேம்பில் போய் ஒளிஞ்சு உயிர் வாழவே முடியாதா, நம்ம எவன் சுற்றுவானோ எவன் கொண்டுருவானோன்ற ஒரு நிலை வச்சில. நீங்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்களோ அதை நிச்சயமாக அதுக்கு எதிரான ஒரு விளைவு வரும்.
விளைவு வரும்போது அவர்கள் அதை சந்தித்தே ஆக வேண்டியதுதான். கடந்த கால அரசியல் வரலாற்றில் வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இவர்கள் இப்படி அராஜகம் செய்கிறார்கள் என்றால் அதுக்கு வந்து அதுக்குரிய ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஜனநாயக அரசியல் செஞ்சீங்கன்னா ஜனநாயகமாக போகணும், இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அது வந்து நீங்கள் அரசியல்லையும் சரி இப்போ இதுலேயும் சரி பாஜகன்ற இதுலேயும் சரி எதில் எடுத்துட்டீங்கனாலும் நீங்கள் வன்முறையில் ஈடுபட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அதை சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா இதுதான் வரலாறு சொல்லுது, நம்ம சொல்லலை, நம்ம அரசியல் வரலாறுகள் அதுதான் காட்டுது. அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எந்த இப்போ நீங்கள் பெரியார் ஒரு கருத்தியல் இருக்குது, அண்ணா இருக்கார், அண்ணா அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், அவர் பெரிய ஒரு அமைதி புரட்சிவாதின்னு கூட சொல்லலாம், நிறைய அமைதியான புரட்சிகளை செய்து மாற்றத்தை கொண்டு வந்தவர் பெரியார். அதே மாதிரி இருக்குது, அதே மாதிரி அவர்களுக்கான தலைவர்களும் இருப்பாங்க, ரைட்டு. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் தலைவர்களை பற்றி சொல்லுங்கள், மக்கள் ஏற்றுக்கிட்டான்னா ஏற்றுக்கிட்டோம், இல்லைனா அவன் பாட்டுக்கு போட்டுவான், அவன் பெரியாரை ஏற்றுக்கிறான் அண்ணாவை ஏற்றுக்கிறான். ஆனால் நீங்கள் அதிகாரம் இருக்குன்றதுக்காக நீங்கள் அராஜகத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எதை கையில் எடுக்கிறீங்களோ அதே உங்களுக்கு திரும்பலாம் வாழ்க்கையில். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை மதிமுகவுடைய நிறுவனர் வைகோ உள்ளிட்ட நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் அடுத்த கட்டமாக தாங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியாக தமிழக அரசு இதெல்லாம் செஞ்சால் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக அது நிச்சயமாக தமிழ்நாடு அரசு பண்ணணும், அது அந்தந்த மாநில அரசுக்கு அந்த இது இருக்குது. நம் மாணவர்களை நம் சொந்தங்களை காக்க வேண்டியது நமது அரசு அப்படின்றது அந்த மாற்றுக்கருத்து இல்லை. நிச்சயமாக இன்டர்னலாக லெட்டர் எழுதியிருப்பாங்க. கண்டனம்ன்றது இது வெளியே அரசியல் கண்டனம். இப்போ ஒரு திரு மு க ஸ்டாலின் வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கலாம், வைகோ கொடுத்துருக்கலாம். வைகோ அவர்கள் வந்து இப்போ ஆட்சியில் பொறுப்பில் இல்லை, ஏன்னா எம்பியாக இருக்கார் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் திமுகவை பொறுத்தளவுக்கு ஆட்சியில் இருக்குது, அதனால் அதிகாரிகள் மட்டத்தில் நிச்சயமாக இதுக்கு கண்டனம் தெரிவித்து உள்துறைக்கு கடிதம் எழுதியிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது இன்னைக்கு நேற்று நடந்த அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே கூட ஜேஎன்யூவில் வந்து மாணவர்கள் எல்லாமே வந்து ஒரு போராட்டம் மாதிரி நடத்தியிருக்காங்க, ஒரு ஊர்வலம் போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மும்பை ஐஐடியில் வந்து ஒரு தலித் மாணவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட விவகாரம் தொடர்பாக. ஸோ இப்படி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்கிற விவகாரத்தில் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஸ்டியூட் மர்டர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க. அவங்க வந்து தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க, அவங்க விருப்பப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுல. ஸோ இந்த மாதிரி பல்கலைக்கழக நிர்வாகங்களுடைய அழுத்தத்தினால தான் தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டில் நடக்கக்கூடிய இந்த தற்கொலைகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படின்னா இந்த எந்த தலித்துகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக யாராக வேணாலும் இருக்கட்டுமே, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு டூர் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதற்கு இப்போ ஊட்டி போகிறீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, ஒரு ஸ்வெட்டர் எடுத்து வைப்பீங்களா, ஒரு பெட்ஷீட் எடுத்து வைப்பீங்களா, ஒரு குல்லாவை எடுத்து வைப்பீங்களா, ஒரு க்ளவுஸ் எடுத்து வைப்பீங்களா, இந்த தயாரிப்போடு தான் நீங்கள் அங்கே போவீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு டிஷர்ட்டையும் ஒரு ஷார்ட்ஸையும் போட்டுட்டு அப்படியே ஊட்டிக்கு போயிருவீங்களா? அங்கே போய் என்ன ஆகும்? நான் இயற்கையாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு வெளி மாநிலத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் படித்து மார்க் எடுத்தால் மட்டும் பத்தாது, அந்த சூழலை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு தயாரிப்போடு தான் நீங்கள் போகணும். அது ஒன்று. சரி, மாணவர்களால் அது தெரியலையா, யாராவது சொல்லி கொடுக்கணும். அப்போ இந்த அரசியல் சார்ந்த இயக்கங்கள் என்ன பண்ணுதுன்ற நான் கேட்குறேன். இவர்கள் வந்து அவர்களை தயார்படுத்தி அனுப்பணும்ல ஒரு இடத்துக்கு. இப்போ ஒரு சாதாரண ஒரு பொண்ணு இருக்குன்னா கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு அப்பா அம்மாவை கொண்டு ஏற்றி விட்டு வராங்கல்ல, அந்த இதில் கூட இந்த சமூக இயக்கங்கள் இருக்கு இல்லையா, இவர்கள் செய்கிறது இல்லையோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் வந்து இது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாரையுமே ஒரு தரப்பையோ இன்னொரு தரப்பையோ அது யாராக வேணாலும் இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக கூட இருக்கட்டும்ங்க, நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே நம்ம மைனஸாக வச்சுட்டு போய் ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. நீங்கள் ஒரு முன்னெடுப்பு தயாரிப்பு ஒரு செட்டப்போடு போகணுங்க, பயப்படுவானா இல்லையான்னு பார்ப்போங்க. இல்லை, இப்போ உங்களுக்கு முன்னெடுப்பாக போக சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவங்களுடைய ஜாதிக்காகவோ அவங்களுடைய மதம் காரணமாகவோ வந்து அவங்க மட்டும் ஒரு இடத்துல கார்னர் பண்ணும்போது ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால போராட்டம் பண்ண முடியல, அவங்களை எந்த அளவுக்கு தாங்க. அதற்கு தான் இதுக்கான தலைவர்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் வந்து சும்மா வந்து அரசியல் பண்ணுவது ஓட்டு அரசியல் மட்டும் பண்ணாமல் உண்மையிலேயே அந்த மக்களை வந்து அவர்களை எப்படி பாதுகாக்கணும், அவர்களை எப்படி வளர்த்து எடுக்கணும் அப்படின்றதுல இவர்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது, இவர்களும் அதை செய்தாக வேண்டும். நீங்கள் வந்து அதுதான் நான் சொன்னல ஊட்டி விஷயம், ஊட்டிக்கு போனேன்னா தம்பி அங்கே போகும்போது நீ பார்த்துரு, இல்லைன்னா அங்கே எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காரு அவரை நான் சொல்கிறேன், அவர் குல்லாவும் உனக்கு க்ளவுஸும் தருவார் வாங்கி போட்டுக்கோ, இல்லைன்னா ஷூ போகிறோம் இல்லை மேட்டுப்பாளையத்தில் ஒருத்தர் இருக்காரு, இப்படின்ற ஒரு தயாரிப்பை ஏற்படுத்தும். நான் சும்மா வந்து அரசியலுக்காக எதையாக ஒன்று பேசிட்டு போனோன்னா வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து இந்த முன்னெடுப்பை எடுத்து நீங்களும் தயாராக இருக்கணுன்ற
நீங்கள் வந்து இப்போ ஜாதி விஷயத்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அது. ஏன்னா இது இன்றைக்கினே தான் நடக்குது. அம்பேத்கர் எப்படி உடச்சு வந்தார், சிங்கிள் மேனுங்க. ஆனால் எல்லாருமே அம்பேத்கர் அளவுக்கான ஒரு வர முடியாதுல்ல. அப்போ அமைப்புகள் இருக்குல்ல, அமைப்புகள் நீங்கள் வந்து பேக்கப் பண்ணுங்கன்றேன். நான் பேக்கப் பண்ணி அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. சும்மா அரசியல் பேசிட்டு இது பண்ணிட்டே இருந்தா என்ன பிரச்சனை? இல்லை, இந்த விஷயத்த பார்க்கும்போது நீங்க சொல்றது பார்க்கும்போது இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு குற்றம் நடக்கும்போது பெண்களை வந்து பாதுகாப்பா இருங்க, ஆண்கள் வந்து அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது போல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வந்து தயாராகுங்க அப்படின்னு சொல்றதை தவிர்த்துட்டு இல்லை, பாதிக்கப்பட்ட மாணவர் நீங்க ஏங்க தொடர்ந்து பாதிக்கிறீங்க? ஒன்று நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, தொடர்ந்து நீங்க ஏன் பாதிக்கப்படுறீங்க, அதை எப்படி ஒரு முன்னெடுத்து கொண்டு போகணும்? சும்மா வெறும் அரசியல் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது நீங்க வந்து அதெல்லாம் அப்படித்தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், அது அவன் அப்படி தான் பண்ணுவான்னு சொல்ல வரல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் ஒரு தயாரிப்போட ஒரு பேக்கப்போட போங்கன்றேன். எவ்வளோ நாளைக்கு தான் அடிவாகிட்டே இருப்பீங்கன்றேன். எவ்வளோ நாளைக்கு அடிபட்டான், மாணவன் செத்துட்டான், தூக்கு போட்டு செத்துட்டான், அவனை படிக்க வச்சு ஒரு தாய் வளர்த்து, என்ன அவனை வந்து ஒரு தந்தையை வந்து சம்பாரித்து கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு இது பண்ணி இவ்வளோ சீட்டு வாங்கி ஒருத்தர் கொண்டு போய் பாம்பேலையும் டெல்லியிலையும் சேர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் அவர்கள் அதுவும் வந்து அழுத்தப்பட்ட ஒரு ஒரு இதுலேருந்து வர்றவங்க, அவர்களில் இன்னும் கஷ்டமாக இருக்கும். பிற மாணவர்களுக்கு உள்ள தாய் தந்தை எவ்வளோ கஷ்டப்படுறானோ அதை விட இன்னும் 50% அவங்க கஷ்டப்படுவாங்க. தான் பிள்ளையை வந்து கொண்டு வந்துடணும், எப்படியாவது இது பண்ணிடணும், டெல்லியில் சேர்த்துடணும், இன்னும் பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கும் போது அந்த பிள்ளை போய் அங்கே தற்கொலை படிச்சுன்னா அதை விட அது மாதிரி ஒரு சோகம் வந்து எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு 10 பிள்ளைங்கள 5 பிள்ளை நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குன்ற ஒரு குடும்பத்தை தாண்டி ஒரு பிள்ளையை எப்படியாவது கொண்டு வந்துட மாட்டோமான்னு சொல்கிற தாய்க்கும் தந்தைக்கும் அந்த அந்த குடும்பத்துக்கும் உள்ள வலி இருக்குது பார்த்தீங்களா, அது கொடூரமானது, அதை மறுப்பதற்கே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்களை டீல் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன், அவர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள்னா, இதுக்கு ஒரு அமைப்பு, அதுக்கு ஒரு அமைப்பு, இதுக்கு ஒரு அமைப்பு, இதுக்கு ஒரு அமைப்பு வச்சு உங்களை டார்கெட் போட்டு அடிக்கிறேன்ல. நீங்கள் போய் அடி வாங்கிட்டு வந்து இதையே சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் ஒரு ஒரு தயாரிப்போட போகணுமா இல்லையா? நான் சொல்கிறது வன்முறையை சொல்லலை. புரியுதுண்ணா, நீங்கள் வந்து அதுக்கான ஏங்க, ஒருத்தன் போய் சும்மா போய் கையை கட்டினா தாங்க அடிப்பான். எல்லாம் இருந்து என் பையன் அடி வாங்கிட்டான், ஏதா அங்கே கொண்டு விட்டாங்க, ஏன் இங்கே மறந்து குடிச்சிட்டான்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான முன்னெடுப்பு எடுங்க, அதுக்கான ஒரு பேக்கப்பை ரெடி பண்ணுங்கன்றேன். புரியுதா உங்களுக்கு? நான் வந்து யாரையும் இவங்களை சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறன்ற மாதிரி நினைக்காதீங்க. இவர்களோட வலியும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து என்ன ஆப்பிரிக்கா அமெரிக்காவிலேருந்து வந்து இந்த நியூயார்க் சிட்டியிலேருந்து குதிச்சவங்க கிடையாது. நம்மளும் இந்த மண்ணில் இருந்த ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். சரியா? அப்போ வந்து நீங்கள் உங்கள் தயாரிப்புகளை பண்ணுங்கள். சும்மா பேசிகிட்டே அரசியல் அரசியல்னு பேசிக்கிறத விட்டு இவர்களை எப்படி கொண்டு போகணும்? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டெல்லி போகிறாயா, ஜேஎன்யூவில் எத்தனை பேர் இருக்கான், அவனை எப்படி பேக்கப் பண்ணணும்? இந்த பெரியார் அரசியலை அப்படி அங்கே கொண்டு போகிறது எப்படி? சரி, அவனை எப்படி பேக்கப் பண்ணணும்னு யோசிங்க. அதை யோசிக்காமல் அடிச்சிட்டான்னா அது நமக்கு தான் அங்கே கேவலம், அடி வாங்கிட்டு நம்மளால அங்கே போய் ஒருத்தனை அரைஞ்சிட்டான் அடிச்சிட்டான்னா நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். இப்போ இங்கே போனால் அடி வாங்குறான், அங்கே போனால் அடி வாங்கினா அப்படின்னா மெஜாரிட்டி தானே, எங்கே மெஜாரிட்டி இருக்காங்களோ அங்கே. ஆமாம், அதுக்கு தானே. இப்போ டெல்லின்றதே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தலைநகரம் எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவனோ கேரளாவில் பிறந்தவனோ 99.9% தலைநகரம் எங்கே இருக்குன்னே தெரியாது, அவனால் போக முடியாது. ஒரு சாதாரண மனுஷன் ஏறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட முடியுமா? வண்டி ஏறுற நைட்டு ஏறு காலில் டெல்லியில் போய் இறங்கி கோர்ட்டில் கேஸ் போட்டுற முடியுமா? ஆனால் அந்த அதிகாரம் எங்கே குஞ்சு கிடக்கு? டெல்லியில். அதை மாற்றுவதற்கான இப்போ இது வந்து நீண்ட கால திட்டமாக தான் இருக்கணுமே தவிர சும்மா அப்பப்போ பேசிட்டு போகிற திட்டங்கள் கிடையாது. நீங்கள் வந்து அதை முறியடிக்க வேண்டும் என்றால் அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் முறியெடுத்து வெற்றி பெற முடியும். இல்லைன்னா நம்ம வந்து விவாதத்துக்காகவும் நம்ம சகோதரர்களுக்காகவும் நம்ம தமிழனுக்காகவும் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். நான் நீங்கள் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு போயிடுவோம். அடி வாங்கினா அடி வாங்கினா வேண்டாம், அதுக்கு என்ன எப்படி அடி வாங்கினா, யார் யாரெல்லாம் அடித்தாங்கன்னு நம்ம பேசி பார்ப்பவர்களுக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி போகுமே தவிர இதற்கான தீர்வோ பதிலோ வராது. அப்போ வந்து நீங்கள் வந்து தயாராக இருந்தால் மட்டும்தான் ஒரு சாதாரண தொழில். இந்த தீர்வு வர்றதுக்கான காலங்கள் எவ்வளோ காலங்கள் எவ்வளோ அதாவது இப்போ சில நாடுகளில் வந்து ஒரு 3.5 வருடங்களில் பல மாற்றங்கள் வந்துருக்கு, சில நாடுகளில் 30 வருஷம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. ஆனால் இந்த கால மாற்றத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ இந்த ஒரு அரசு இருக்குது, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எதிர்ப்பாங்க. சிலர் வந்து இந்துத்துவா கொள்கை அப்படின்றதுனாலுமே அதுக்காக எதிர்ப்பாங்க. சில பேர் வந்து மைனாரிட்டிகளில் வந்து அடிபடுறான், நசுக்கப்படுறான், அவன் கொடுமைகளை அனுபவிக்கிறான் அப்படின்றக்காக எதிர்ப்பாங்க. சில பேர் எல்லா நம்ம காசை பூரா வாயில் போட்டு கொண்டு போய் குஜராத்திகளை வளர்த்து விட்டு 10 குஜராத்தி தொழிலதிபர் தான் இந்த நாட்டில் பெரிய ஆளாக இருக்கான், எல்லாத்தையும் ஏமாற்றி இந்த நாடு வளருது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கதையை சொல்லி விடுறது எதிர்ப்பாக ஒருத்தர் இருப்பான்.
இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தால் தான் நீங்கள் வந்து அந்த வெற்றியை காண முடியும். இப்போ வரும் தேர்தலில் எல்லா மாநிலங்களும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து இது பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டில் அது பண்ண மாட்டாங்க, முடியாது, அவர்கள் ஜெயிக்க முடியாத நிலையில் தான் இருக்காங்க. கேரளாவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, நீங்கள் ஒரிசாவில் இருக்காங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க, ராஜஸ்தானில் இருக்காங்க, ஏன்னா இப்படிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒருங்கிணைத்து நீங்கள் அவர்களோட வந்து காம்படிட் பண்ணி ஜெயிக்கணும். இது வந்து ஒரு நீண்ட கால திட்டம். அது வந்து நீண்ட கால திட்டம்னா வர்ற தேர்தலில் இதை செய்தே ஆக வேண்டும். அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? வர தேர்தலே அதுக்கான வாய்ப்புகள், எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லை? அது தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்குல்ல, இந்த ஒரு வருஷம் இருக்குது, இன்னும் தேர்தலுக்கு இருக்கு இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்தவரைக்கும் ஒரு வருஷங்கிறது ரொம்ப குறுகிய காலம். இல்லை அப்படி இல்லை, ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கடந்த காலங்களில் வந்து இதற்கான முன்னெடுப்பை எடுத்து இது ஒரு ஆட்டம் ஆரம்பிக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதுதான் பிபிசி இண்டன்பர்க். இந்த ஆட்டம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபயரில் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. கொண்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டமைப்பு உருவாகும். ஏன்னா இப்போயே உருவாச்சுன்னா அது வந்து வேறு மாதிரியான அந்த ஸ்ட்ராட்டஜியை உடச்சிருவாங்க. அதனால் அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து யார் யார் யாரோட சேருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலங்கை விஷயத்தை எடுத்துக்கிறேன். மைத்ரிபால சிறிசேனா பிரசிடெண்ட்டாக இருந்தார் இல்லையா, அவர் வந்து தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் ராஜபக்சே மினிஸ்ட்ரியில் அமைச்சராக இருக்கார். தெரியுதா? அமைச்சராக இருக்கார், எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. ரணில் அவர் பாட்டுக்கு எப்பயும் போல் இருக்கார். என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்கப்பூரில் திடீர்னு ஒரு கூட்டம் போடுறாங்க, ரகசிய கூட்டம். யார்? ராஜபக்சே அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் ரெண்டு பேர் சிங்கப்பூருக்கு போகிறாங்க. அது ராஜபக்சேனால் ஸ்மெல் பண்ண முடியல, உளவு திருவினால. ஏன்னா நம்ம கட்சிக்கு நம்ம கூட்டணியில் இருக்கவன் போகிறான் அப்படின்றாங்க. ரணில் போகிறாரு ரைட்டா, சந்திரிகா குமாரதுங்க லண்டன்லேருந்து அங்கே வராங்க. சும்மா அப்படி எப்படி யார் எங்கே ஜாயின்ட் ஆகிறான்னு தெரியாத பேசி ரகசியமாக வச்சு ராஜபக்சேவை கவுத்தி விட்டாங்க. கவுத்து விட்டு திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு கூட்டணி இலங்கை மக்களை எதிர்பார்க்கல. ஓகே, மைத்ரிபால சிறிசேனா இவ்வளோ பெரிய ராஜதந்திரியான்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு 3ஆம் கட்ட அமைச்சராக இருந்தால், ஏன்னா சில முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு மூத்த தலைவர் கட்சியில் இப்படி இருக்கும்போது அந்த கட்சியை விட்டு ராஜபக்சேயை காலி பண்ணிட்டு வெளிநாட்டிலே இருந்து தேர்தலில் போட்டி போட்டு ஏன்னா ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கி ரணில் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். எது ராஜபக்சேவை அசைக்க முடியாதுன்னு அந்த நாட்டில் 15 வருஷம் 2 வருஷமாக இருக்கார். இந்த நாட்டோடைய நீண்ட கால போகிற முடிவு கொண்டு வந்தார். அவர் வந்து சிங்கள மக்களுடைய கடவுள் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போன ராஜபக்சேவை காலி பண்ணி ஒரே நாளில் வீட்டிலேருந்து வெளியேறிவிட்டாங்க. சரியா? அது நடப்பதற்கும் வாய்ப்பு, அதாவது அரசியலில் எது வேணாலும் நடக்கும், எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கும். என்ன உள்கூத்து நடந்துகிட்டு இருக்குன்னு யாருமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பார்க்கும்போது அப்படி தெரியும், இப்படி இருக்காருங்க, இப்போ ஓட்டு மிஷின் ஏமாற்றிடுவாங்க, வடக்கன்ஸ்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே வடக்கன்ஸை நீங்கள் வந்து நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் யூபியில் பார்த்தீங்கன்னா இந்த முறை தானே வந்திருக்காங்க. ஒரு முறை பிஜேபி வந்தது, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு பிஜேபி அங்கே வந்து ஒன்றுமே ஆட்டவும் முடியல, அசைக்க முடியல, திருப்பியும் பிஜேபி வருதாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து அந்த மக்கள் வந்து எந்த நேரமும் மாறுவதற்கு தயாராக இருப்பவர்கள்ன்றது புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ வந்து பிஜேபி ஒரு டைம் ஆட்சிக்கு வந்துச்சு, இந்த 30 வருஷமாக ஆட்சியில் இருந்துச்சா, கல்யாண் சிங் காலத்துலேருந்து பிஜேபியை காணாமாக்குனா இல்லை. முலாயம் சிங் யாதவ் சன் இருக்காப்ல, அகிலேஷ் யாதவ் வந்துட்டு கூட்டணி வச்சிருந்தாலுமே கூட அந்த தேர்தலோட முடிவுகள் வந்து பிஜேபிக்கு தானே சாதகமா வந்திருக்கு, அவங்க தானே மெஜாரிட்டி. அதாவது இப்போ ஒன்று ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து இடைத்தேர்தல் வருது இல்ல, இடைத்தேர்தலில் இவங்க ஜெயிக்கிறத ஆளுங்கட்சி ஜெயிக்கிறத அவன் தடுக்கவே மாட்டான். இந்த அப்போ எதுக்காக அதை செய்ய மாட்டாங்கன்னா, நான் போட்டிடவும் மாட்டான், வாஸ்ட்டாக ஜெயிக்க வச்சுருவான். நீங்கள் மெயின் தேர்தல் வரும்போது சில சீட்டிங் வேலையை பண்ணுவான். அப்போ நீங்கள் கத்தும்போது, ஐயோ அன்னைக்கு வந்து நான் பண்ணியிருந்தோம்னா அன்றைக்கே இடைத்தேர்தல் நாங்கள் ஜெயிச்சிருப்போம்ல, அன்னைக்கு மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு எச்சாது இது மாதிரி எலும்பு துண்டை போடுற மாதிரி அப்போ நமக்கு நேர்மையானவர்கள் காட்டிக்குவான். புரியுதா உங்களுக்கு? அந்த தேர்தல் ஃபேர் அண்ட் இதாக நடந்தது, அழகாக நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், எங்கள் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையா? அப்போ நீங்கள் ஜெயிக்கும்போது மட்டும் ஓட்டு மிஷின் நல்லாயிருக்குன்னு வைங்க, அப்போ தோத்துட்டா ஓட்டு மிஷின் காரணமானுவீங்களா அப்படின்றக்கெல்லாம் இது ஒரு விட்டு கொடுக்குற விலை. சில பேர் சொல்லுவாங்க இது எலெக்ஷன் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு, அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. மேக்ஸிமம் 90% அதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா செலவு வழி இவர்கள் தேடி வந்த மீன் இது இல்லை. சரியா? இது வந்து ஐர மீன், இடைத்தேர்தல்ன்றது அவ்வளோ அழகாக விட்டுருவோம், நல்லா தண்ணியில் விளாண்டுட்டு இருக்கும். நீ பிடிச்சிட்டு போகிறாங்க வேணாம்,
அவங்க இப்போ இவங்க பிடிக்க வேண்டிய சுறாமீனை தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதனால் வந்து என்னென்னா இவர்கள் வந்து நியாயமானா காட்டிக்குவாங்க. தேர்தல் ஃபேராக நடந்துச்சு பாரு பாஜக, நாங்கள் மேனுப்புலேட் பண்ணியிருக்க முடியல, நோட்டாவோட ஒரு 1.5% தானே கூட வாங்கியிருக்கோம். சரி, மக்கள் அங்கே வந்து ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இந்த முறை வந்து நாங்கள் வந்து இந்த இத்தனை இடம் வந்திருக்கும் போது மட்டும் நீ இதை தப்பு பண்ணிட்டேன்னு நீ சொல்கிற, ஓட்டு மிஷினில் தப்பு பண்ணுறேன்னு சொல்ல அன்றைக்கே சொல்லலான்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இதை விட்டு பிடிக்கிறது, புரியுதா? நல்லா வரட்டும், ஆளுங்கட்சி சூப்பராக 80-70% ஓட் வாங்கி ஜெயிக்க போகுது, ரைட்டா? இதெல்லாம் வந்து விட்டு கொடுத்து எம்பி எலெக்ஷனில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அந்த மக்கள்னு இருக்கான் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட முடியாது. நீங்கள் ஓட்டு மிஷினை பற்றி சொல்கிறீங்கல்ல, மாத மாற்றப்படலாம்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அப்போ வந்து அதை வந்து நீங்கள் ஒன்றை மாற்றலாம், ரெண்டை மாற்றலாம், மூணை மாற்றலாங்க. மக்கள் வந்து பெருவாரியாக அடிச்சு நொறுக்குனான்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண முடியும், ஒன்றுமே இந்தியா ஃபுல்லாக பண்ணான்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, சரியா? அது அதனால் அது நிறைய ஒரு மனிதன் திட்டம் போடுறது எல்லாமே நடந்துடாதுங்க. திட்டம் போடலாம், என்ன பெரிய கில்லாடியாக இருக்கலாம், புல் தடிக்கி விழுந்து போயிடுவீங்க. நீங்கள் வந்து அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, புரிய புரியுதா? ஒரு உதாரணத்தை சொல்கிற பெரிய நடிகர் கர்நாடகாவில் பெரிய ஸ்டார், அவர்கிட்ட எல்லாம் பணம் கிடையாது, செல்வாக்கு கிடையாது, எல்லாமே இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுதாங்க இயற்கை, சரியா? நீங்கள் வந்து ரொம்ப நாள்லாம் வந்து போயிட முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது, சரியா? அந்த முடிவு இந்த 2014 வருவதற்கான வாய்ப்புகள் நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு வெளியே தெரியாது, புரியுதா? சுகர் வந்த புண்ணு மாதிரி தாங்க, வெளியே தெரியாது. திடீர்னு டாக்டர்கிட்ட சின்ன பொண்ணாக இருக்கும், விரலில் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா புறையோடி இது வரைக்கும் போச்சு, காலை இதோட வெட்டணுன்றாங்க. அது மாதிரி தான் ஒரு அரசியல் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு, உள்ளே போயிட்டே இருக்குது பாய்சன். ஆனால் இவர்கள் நல்ல கால் கையோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு பெரிய பயங்கரமான ஆள் எப்படி இருக்கார், இந்த செல்வாக்கோடு இருக்காருன்னு நினைப்பீங்க, ஒரே நிமிஷத்தில் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா காலை வெட்டிடலாம். ஓகே, இந்த இது இதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த 2014 தேர்தலில். எல்லாம் நல்லது நடக்கும் பார்ப்போம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறது போல் வந்துட்டு இன்னும் ஒரு வருஷம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்குது, அதுக்குள் இடையில வந்துட்டு பல மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்.